ஐயோ விடுங்க, என்னங்க இந்த நேரத்துல போய் இப்படி பண்ணிக்கிட்டு? வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கல்ல. என்னடி பொண்ணு பொண்ணுங்கிற, நமக்கு பிறந்த பொண்ணாடி அது? பொண்ணு பொண்ணுன்னு சொல்லியே பல நேரங்கள்ல என்ன காய போறடி, வாடி. எனக்கு பொண்ணு வந்துரு போறாங்க. வாமா துர்கா. அப்பா எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நான் உன்னை தப்பான இடத்துக்கு அனுப்பிச்சதால அந்த அம்பாள் என்னையும் தண்டிச்சிட்டான். அதே மாதிரி இங்க முதல்ல ஆசிரமத்துக்கு திருட வந்த 5 பேரும் இப்ப சாமியாருங்கிற போர்வையில ஊருக்குள்ள மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அத அம்மன் சக்தி கொண்டு பும் மூலமா தடுக்க நான் ஒரு வழி சொல்றேன். நான் சொல்ற இந்த மந்திரத்தை நீ மனசுக்குள்ளேயே உரு போட்டு வந்தேன்னு வச்சுக்க, அந்த அம்பாளே வந்து உன் மனசுக்குள்ள இறங்கிடுவா. புரியுதா? கால கொடு. இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணிச்சா சார். ஏற்கனவே பீரானந்தி, போஜானந்தா, பாம்பானந்தா, கமிஷானந்தா, இன்னைக்கு சிரிப்பானந்தா, இப்படி எல்லார் மேலே என் கம்ப்ளைண்ட் இருக்கு சார். ஆனால் நம்மளால் நடவடிக்கை எடுக்க முடியல சார். டோன்ட் வரி, புது கமிஷனர் வந்துட்டாரு, எல்லா ஃபைலையும் அவர்கிட்ட ஒப்படைப்போம். என்னையா அது பத்திரிக்கை பார்த்தீங்களா? உங்கள் டிபார்ட்மெண்ட்ல என்ன தான் செய்றீங்க? நீங்கள் வந்து என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க பதில் சொல்லுங்க. பிரஸ்லையும் மீடியாவிலையும் போலிச்சாமியாரை பற்றி நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிக்காரங்க தாறுமாறா பேசுறாங்க. சொல்லுங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க சார்? நான் சார்ஜ் எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். நீங்க எனக்கு எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை. என்ன பண்ணுவீங்களோ யாரை பிடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த பேப்பர்லையும் மீடியாவிலையும் போலிச்சாமியார்களை பத்தி நியூஸ் வரவே கூடாது. ஓகே சார். யோ எம்எல்ஏ, அந்த சாமியார் பசங்களுக்கு போனை போட. சாமி போன் அடிக்குது, எடுங்க. தலைவரே, போலி சாமியாருடைய லிங்க் ஒன்ன கேட்டிங்களா? ஹலோ, சொல்லுங்க அமைச்சரே. யோ சிரிப்பானந்தா, நீ காவிய போட்டுட்டு ஊரையா மாத்திரவன், ஆனா நான் கதர் சட்டை போட்டுட்டு இந்த மக்களை ஏமாத்துறவன். என்கிட்ட உங்க வேலையை காமிச்சிங்கன்னா உங்க 5 பேரையும் தொலைச்சிடும். தொலைச்சி ஜாக்கிரத. யோ முட்டா மந்திரி, நீ கதர் சட்டையை போட்டுக்கிட்டு மக்களை மட்டும்தான் ஏமாத்த முடியும். நாங்கள் காவியை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தையே ஏமாத்தோம். பார், நாங்கள் நினைச்சா 10 நிமிஷத்தில் ஒருத்தனை மந்திரி ஆக்குவோம், 10 நிமிஷத்தில் பதவியில் வந்து கீழே இறக்குவோம். தெரிஞ்சுதா? நாங்கள் 5 பேர் தான் நினைக்காத, எங்களுக்கு மேலே தலைவன் ஒருத்தர் இருக்கான் பாம்பேயில், தாதாஜி. அவையாரா புதுசா? அவன் தான் எங்களோட தலைவன். அவனை நான் பார்த்துக்கிறேன்டா. என்னோட 6 மூட்டை பணம் எங்க அமைச்சரை?
நான் அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், பண விஷயத்த நானும் வெளியே சொல்ல முடியாது, நீயும் வெளியே சொல்ல முடியாது. அரோஹரா 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 அரோஹரா. யோ டிஎஸ்பி, இந்த போலிச்சாமியரெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதோ ஸ்பெஷல் டீம்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாமே? எஸ் சார். அவர் பேர் என்ன? ஏசி ஜெயபிரகாஷ். அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி சார். கடந்த ஆட்சியில ஒரு மந்திரி அரெஸ்ட் பண்ணிருக்காரு சார். அவரை நான் பார்க்கணுமே. இப்ப நடக்கிற இந்த அவசர கூட்டம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது, பத்திரிகையில வந்த இந்த நியூஸ பத்தி பேசுறதுக்காகத்தான். நேத்து சிஎம் எங்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு, என்னால பதில் சொல்லவே முடியல. நான் சிட்டிக்கு மட்டும் புதுசு இல்ல, சாமியார பத்தின இந்த கேஸும் எனக்கு புதுசுதான். தப்பு பண்ணிட்டு இப்படி புத்திசாலித்தனமா மக்கள் சப்போர்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சாமியாருங்க யாரு? எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க சார்? அந்தந்த மாவட்டத்தோட இன்ஸ்பெக்டர்லாம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கு சார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துல சிரிப்பானந்த சாமியார் ஒருத்த ஆசிரமா வச்சுக்கிட்டு கொலை கொள்ளன்னு சிதம்பரத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் சார். சார் நீங்க சார் அதே மாதிரி விழுப்புரத்துல போஜானந்தா, புதுச்சேரியில பாம்பானந்தா, காஞ்சிபுரத்துல கம்சானந்தா, இவங்களுக்குள்ள பெரிய நெட்வொர்க்கே இருக்கு சார். சார் நம்ம டீம் தக்க ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ண போகும்போது சாமியாருங்க பூரா எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். சார் நம்ம ட்ரேஸ்வர் பண்ணப்போ அந்த போலி சாமியாருங்கெல்லாம் சென்னையை சுத்தி இருக்கிற பகுதியில பதுங்கி இருக்கிறதா நம்ம உளவுத்துறை மூலமா ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஓகே, ஆனா இந்த கேஸ் இப்ப சிட்டி லிமிட்டுக்குள்ள வந்திருக்குது. உடனே அந்த போலி சாமியார்களை தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ண வேண்டியது நம்ம டிபார்ட்மெண்டோட கடமை சார். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார், போலி சாமியார்களை தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்றதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு ஆளால தான் சார் முடியும். நம்ம டிபார்ட்மெண்டா? ஹூ இஸ் ஹி? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயபிரகாஷ் சார். ஜெயபிரகாஷ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அவர் இப்ப எங்க இருக்காரு சார்? அவர் இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்காரு சார். அப்படியா? ஃபார் வாட் சார்? நாம இப்போ எந்த போலி சாமியாரை பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவங்களால தான் சார். இமிடியேட்டா நான் அவரை சந்திச்சாகணுமே சார். அவர் எங்க இருப்பாரு எனக்கு தெரியும் சார். யோ, நீ இன்ஸ்பெக்டரா? நான் இன்ஸ்பெக்டரா? யா நீங்க இன்ஸ்பெக்டர்? மிஸ்டர் தியாகு நாளைக்கே அழைச்சிட்டு வந்துடுறது சார். எஸ் சார். நம்ம ஏசி ஜெயபிரகாஷ் சார் வந்தா கண்டிப்பா அந்த சாமியாரை பிடிச்சிருவாரு அப்படிங்கிறீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? ஆமா, ஏசி எங்க போய் தேடுவாங்க? நம்ம எஸ்ஐக்கு அவர் இருக்க இடம் தெரியும் சார். யோ கேசவா. எஸ் சார். ஏசிய பத்தி உனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால தான் உன்னை அழைச்சிக்கிட்டு போறேன். அவர் இருக்கிற இடத்த நீ காட்டலன்னு வச்சுக்க, எஸ்ஐயா இருக்கிற உடனே ஏட்ட ஆக்கிடுவேன். அப்ப கரெக்டா காமிச்சா என்ன ஏசி ஆக்கிடுவீங்களா? தக்கலா சார், சும்மா வாங்க சார். அவர் இருக்கிற இடத்த நேரா போய் நம்ம வச்சு பிடிக்க சார். என்னயா ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி நம்ம ஜீப்ப நிக்க வச்சிட்ட? எவனாவது ஒருத்தன் போலீஸ்கார மாமூல் வாங்க வந்திருக்கான்னு பெட்டிஷன் போட போறாயா? இது கவர்மெண்ட் ஒயின் ஷாப், இங்க மாமூல் கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா. இது உட எனக்கு தெரியல பாரு, கொஞ்சம் பயர் குடுத்து போலீஸ் யாருன்னு என்ன பின்னாடி பாத்துட்டு எப்படி ஏசின்னு கரெக்டா சொல்ற? இருக்காரு.
உலகில் இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே, முகம் மூடி போட்டு உலக யாழுதே, மரணம் வரையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே. வழிமாறி நடை போடும் நரி கூட்டம் அரங்கேற்கும் தினந்தோறும் பெரியாட்டம், கலிகாலம் இதுதாண்டா அட மனிதா, பொய் வேஷம் சரிதானோ மண்ணாகி போகும் வாழ்க்கை. புறையில் இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே, முகமூடி போட்டு உலக யாழுதே, மரண பறையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே. சாமி என்பவன் கூசாமல் தன்னை சாமி என்கிறார், காவி அணிந்தவன் நாள்தோறும் காலில் விழுக வைக்கிறாரோ, எந்த சாமியும் தன் தேவை தன்னை கேட்பதில்லையே, விளக்கை தெரிந்தவன் தினம் போடும் வேஷம் தெரிவதில்லையே. கடவுள் என்பது உண்மைதான சாமியாரை எரி மிதிக்கலா, உன்னை நம்பலா உன் உறவை நம்பலா, எதுவும் இங்கு நிலையும் இல்லடா. வழிமாறி நடை போடும் நரி கூட்டம் அரங்கேற்றும் தினந்தோறும் பெரியாட்டம், கலிகாலம் இதுதான்டா அட மனிதா, பொய் வேஷம் சரிதானும் மண்ணாகி போகும் வாழ்க்கையில். குரங்கில் இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே, முகமூடி போட்டு உலக யாழுதே, மரண பறையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே. நம் வாழ்க்கையோட ரெண்டு பக்கங்கள், துன்பம் வருகையில் ஆசாமியை நீ சாமி என்கிறாயோ, பொய்கள் என்பதை அவன் பேசி பேசி உண்மையாக்குவான், உந்தன் அழுகையை அவன் பயன்படுத்தி படுக்கையாக்குவான். அரங்கேற்றும் தினந்தோறும் பெரியாட்டம், கலிகாலம் இதுதாண்டா அட மனிதா, பொய் வேஷம் சரிதானோ மண்ணாகி போகும் வாழ்க்கை. புறையில் இருந்து பிறந்த மிருகம் மனிதனானதே, முகமூடி போட்டு உலக யாழுதே, மரண பறையில் துடிக்கும் இதயம் பாறையானதே, அது ஈரம் இன்றி நாளும் இயங்குதே.